ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கூலம்ஸ் லா. கூலம்ஸ் லா எதுக்காக நம்ம போகிறோம் அப்படின்னா, அதாவது ரெண்டு பாயிண்டில் இருக்கிற சார்ஜஸ்க்கு பிட்வீனில், அதாவது அந்த ஃபோர்ஸ், அது ரெண்டுத்துக்கு இருக்கிற ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம அந்த கூலம்ஸ் லா படி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது லெட்டஸ் அஸ்யூம் இது வந்து ஒரு பாயிண்ட்னு எடுத்துக்கலாம், இது வந்து இன்னொரு பாயிண்ட்னு எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்ல ப்ரொடியூஸ் ஆகிற அந்த சார்ஜ் வந்து Q1னு எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்ல ப்ரொடியூஸ் ஆகிற அந்த சார்ஜோட வேல்யூ Q2. அதாவது இது ரெண்டுத்துலேயுமே நமக்கு ஒரு பாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னா, இதில் கண்டிப்பாக நமக்கு ஃபோர்ஸ் வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கும். இதில் ஒரு ஃபோர்ஸ் வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயும் இதில் ஃபோர்ஸ் இருக்குது. அதாவது நம்ம ரெண்டு பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ரெண்டு பாயிண்ட்லேயும் ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் ரெண்டுமே எப்படியும் ஒரு ஒரு மீட்டில் ஒரு இடத்துல வந்து மீட் ஆகும். இது வந்து ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ். இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம ஒரு நேர்கோட்டில் இணைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரைட் லைனில் நம்ம இணைக்கிறோம். ஸோ அதை இணைக்கும் போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இதோட Q1னோட சார்ஜ் வந்து ப்ளஸில் இருக்குது, Q2வோட சார்ஜ் ப்ளஸில் இருக்குது அப்படின்னா, ரெண்டுமே என்ன ஆகும்னா எதிரெதிராக விலகி போயிடும். அதாவது இட் ரிப்பிள்ஸ் ஈச் அதர். இதே ஒன்று ப்ளஸ்ஸாக இருந்து ஒன்று மைனஸாக இருந்ததுன்னா போத் ஆர் கெட்ஸ் அட்ராக்டட். இதே இது மைனஸ் இது ப்ளஸ்ஸாக இருந்தாலையும் ரெண்டுமே என்னாகும், அட்ராக்ட் ஆகும். இதே இது மைனஸ் இது மைனஸ் இருந்தால் இட் ரிப்பிள்ஸ் ஈச் அதர், ரெண்டுமே விலகி போயிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபோர்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு இந்த பாயிண்டோட பொலாரிட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ண கன்சிடர் பண்ண போகிறோன்னா, ரெண்டுமே வந்து பொலாரிட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணலாம். அப்போ நமக்கு இந்த ரெண்டுமே அட்ராக்ட் ஆகுது அப்படின்னு அசியூம் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஒரு ஸ்ட்ரைட் லைனில் ரெண்டு ஃபோர்ஸுமே மீட் ஆகும். அந்த டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோன்னா ஆர் அப்படின்னு சொல்லுவோம். Q1ன்றது இந்த பாயிண்டில் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த சார்ஜ், Q2ன்றது இந்த பாயிண்டோட சார்ஜ். இது ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட் அந்த டிஸ்டன்ஸ் தான் எவ்வளோன்னு சொல்லுவோன்னா ஆறுன்னு சொல்லுவோம். அதாவது இன்னும் இந்த கூலம்ஸ்லாம் வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, த ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் Q1 அண்ட் Q2. இந்த Q1 அண்ட் Q2 ரெண்டத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா, அதோட வேல்யூ வந்து இந்த ஃபோர்ஸ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அண்ட் இட்ஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். அதாவது இந்த டிஸ்டன்ஸை ஸ்கொயர் பண்ணோம்னா ஆர் ஸ்கொயர் ஆகும். ஸ்கொயர் ஆஃப் ஆர் வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஃபோர்ஸ். ஸோ இது வந்து இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு கூலம்ஸ் லாவே இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதலான்னு பாருங்கள். எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Q1 Q2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ அதுதான் இந்த ஈக்குவேஷனில் இந்த இடத்துல எழுதியிருக்கோம். பாருங்கள், கூலம்ஸ் லா, கூலம்ஸ் லாவில் நம்ம வந்து ரெண்டு பாயிண்ட் Q1 Q2னு எடுத்துக்கிறோம். இந்த Q1னோட பாயிண்ட், இந்த Q1 வந்து சார்ஜ், இது Q2ன்றது இந்த பாயிண்ட்டோட சார்ஜ், இதோட டிஸ்டன்ஸ் வந்து ஆர்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ தான் பார்த்தோம் எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Q1 Q2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்னு எடுத்தோம். இப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை நம்ம கேன்சல் பண்ணணும்னா ஒரு கான்ஸ்டன்ட்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை கேன்சல் பண்ணிட்டு என்ன போடுறோம்னா கேன்னு போடுறோம். கே இன்ட்டு Q1 Q2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இங்கே கேன்றது என்னதுன்னா கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி. ஸோ அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் கே போடுறோம். இந்த கேவோட வேல்யூ பாருங்கள், 1/4 எப்சிலான்னு எழுதலாம். எப்சிலான்றது என்னது, பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த மீடியம். இதோட யூனிட் வந்து ஃபேரட் பர் மீட்டர் அப்படின்னு வரும். ஸோ அண்ட் இதோட யூனிட் எப்படி நமக்கு ஃபேரட் பர் மீட்டர் வந்தது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இந்த எப்சிலான் ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பேஸ், அதாவது வேக்யூமில் இருக்கும்போது அந்த பெர்மிட்டிவிட்டியோட வேல்யூ எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இன்ட்டு எப்சிலான் ஆர்னு எழுதலாம். ஸோ அதை கேல சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. கே இஸ் ஈக்குவல் டு 1/4 எப்சிலானுக்கு பதில் என்ன எழுதலான்னா எப்சிலான் நாட் இன்ட்டு எப்சிலான் ஆர். எப்சிலான் ஆர்ன்றது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி, எப்சிலான் ஆர்ன்றது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த ஃப்ரீ ஸ்பேஸ். ஸோ இன்கேஸ் நம்ம வந்து ஃப்ரீ ஸ்பேஸோ இல்லை வேக்யூமோ நம்ம யூஸ் பண்ணோம்னா எப்சிலான் ஆரோட வேல்யூ 1 வந்துடும். அப்போ நமக்கு என்ன ஆகிடும், எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இன்ட்டு எப்சிலான் ஆரோட வேல்யூ 1னா எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட்ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம எப்சிலான் நாட்டோட வேல்யூ கேல்குலேட் பண்ணலாம். இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/36 இன்ட்டு 10^-19. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 8.854 இன்ட்டு 10^-12 ஃபாரட் பர் மீட்டர்னு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் எப்சிலான் நாட்டோட வேல்யூ. இப்போ நம்ம இதை எப்படி நமக்கு ஃபாரட் நமக்கு கிடச்சிது அப்படின்றத பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது நமக்கு ஏற்கனவே தெரியும், இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு 1/4 எப்சிலான் நாட் இன்ட்டு இங்கே இருக்கிற வேல்யூ Q1 Q2 டிவைடட் பை
ஆர் ஸ்கொயர். இதுதான் நம்மளோட ஃபோர்ஸோட ஈக்குவேஷன். இப்போ நமக்கு எப்சிலான் நாட்டோட வேல்யூ நான் எடுக்க போகிறேன். எப்சிலான் நாட் இஸ் ஈக்குவல் டு, இதை இந்த சைடில் கொண்டு போனோம்னா ஃபோர்ஸ் கீழே வந்துடும். அப்போ Q1 Q2 டிவைடட் பை 4π எஃப் இன்ட்டு ஆர் ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ இதில் பாருங்கள், Q1 யூனிட் என்னன்னு பாருங்கள். Q1ன்றது சார்ஜ், சார்ஜோட யூனிட் என்னது கூலும். இதை Q2 யூனிட்டும் கூலும் டிவைடட் பை 4π கான்ஸ்டன்ட், அதுக்கு யூனிட் கிடையாது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபோர்ஸ். ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன். ஆர்ன்றது அந்த டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா மீட்டரில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்போ மீட்டர் வந்து ஸ்கொயர் ஆஃப் த வேல்யூனா அப்போ மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலன்னா கூலும் ஸ்கொயர் டிவைடட் பை நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர்னு எழுதலாம். அதாவது கூலும் ஸ்கொயர் டிவைடட் பை நியூட்டன் மீட்டர் இன்ட்டு 1 பை மீட்டர். இந்த கூலும் ஸ்கொயர் டிவைடட் பை என்எம்ன்றது பார்த்தீங்கன்னா ஃபேரட். ஸோ ஃபேரடோட யூனிட் தான் இது கூலும் ஸ்கொயர் டிவைடட் பை என்எம். அப்போ இது எப்படி எழுதலாம், ஃபேரட் பர் மீட்டர். அப்போ எப்சிலான் நாட்டோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபேரட் பர் மீட்டர்னு வந்திருக்கு. இப்போ இதுதான் நம்ம பார்த்துருக்கோம் ஃபேரட் பர் மீட்டர். இதே நம்ம கேல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா கே இஸ் ஈக்குவல் டு 4π ε0. ε0 வேல்யூ என்ன கேல்குலேட் பண்ணோம், 8.854 × 10⁻¹2. இதோட யூனிட் வந்து ஃபேரட் பர் மீட்டர். இதை நான் ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணோம்னா 8.98 × 10⁻¹9 அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 9 × 10⁻¹9. இப்போ இந்த யூனிட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேரட் பர் மீட்டர். இதே நம்ம இந்த யூனிவர்ஸில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா மீட்டர் பர் ஃபேரட்னு கிடைக்கும். தட் இஸ் நத்திங் பட் கேவோட யூனிட். அப்போ ஃபோர்ஸ் எப்படி எழுதலாம், ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை 4π ε0 × Q1 Q2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ இது பாருங்கள் வெக்டர் ஃபார்ம் ஆஃப் கூலும்ஸ் லா. வெக்டர் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பாயிண்ட் எடுத்திருக்கோம், Q1 அண்ட் Q2 ரெண்டு பாயிண்ட் எடுத்திருக்கோம். இதில் இருக்கிற இந்த வெக்டர் டிஸ்டன்ஸோட வேல்யூ R12. டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 2 போகிறதுனால R12 வெக்டார்னு போட்டிருக்கோம். இங்கே வந்து நம்ம இது வந்து A12 வெக்டார், அதாவது யூனிட் வெக்டாரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா யூனிட் வெக்டார் நார்மலாக ஏ பார்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சஃபிக்ஸ் வந்து டைரக்ஷன், 1 to 2 போகிறதுனால 1 to, சஃபிக்ஸ் வந்து 1 to போடுறோம். இதோட டிஸ்டன்ஸ் ஆரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து R1 வெக்டார். இந்த பீக் வெக்டாருக்கு அதாவது Q2 பாயிண்ட்டு, அந்த Q2 சார்ஜ் பாயிண்ட்டுக்கு வந்து இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து R2 வெக்டார். ஸோ அக்கார்டிங் டு கூலும்ஸ்லாம் நம்ம அந்த ஃபோர்ஸ் எப்படி எழுதலாம், Q1 Q2 டிவைடட் பை 4π ε0 × இந்த டிஸ்டன்ஸ், அதாவது R1² × யூனிட் வெக்டார். யூனிட் வெக்டாரோட வேல்யூ ஏ கேப்ஸ்னு சொல்லுவாங்க சம்டைம்ஸ், இல்லைன்னா ஏ பார், தட் இஸ் வெக்டார் ஆஃப் 1 to 1 to அந்த டைரக்ஷன். நார்மலாகவே இந்த A12 யூனிட் வெக்டார் எப்படி எழுதலாம்னா த டிஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் வேல்யூ R12 வெக்டார் டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டார். வெக்டாரோட வேல்யூ R12, தட் இஸ் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் R12. தட் இஸ் நத்திங் பட் இதோட ஆரிஜின்லேருந்து எடுத்தோன்னா R2 − R1 இருப்போம். ஸோ R2 − R1 வெக்டார் டிவைடட் பை R2 வெக்டார் மைனஸ் R1 வெக்டாரோட மேக்னிடியூட் வேல்யூ. ஸோ இதுதான் நம்ம வெக்டார் ஃபார்மேட்டில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இதே n நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது ரெண்டு பாயிண்ட் இல்லாமல் n நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னா இப்போ இந்த பாயிண்ட் எல்லாம் என்ன பண்ணணும், இது வந்து இது மூணும் மீட் பண்ணுற அந்த ஸ்ட்ரைட் லைனை எடுக்கணும். இப்போ இது ரெண்டுதும் இது மீட் பண்ணுது, இது மீட் பண்ணுது, இது மீட் பண்ணுது, பட் இது ரெண்டு மூணுமே நமக்கு ஒரு பாத்தில் வந்து மீட் ஆகும். அந்த பாத்தை நம்ம எடுக்கணும். இந்த பாயிண்ட் தான் என்னன்னு ரெப்ரசென்ட் பண்ண போறோம்னா Q எடுக்க போறோம். ஸோ இப்போ பாருங்க இங்க நமக்கு மொத்தம் 3 பாயிண்ட் இருக்கு. ஸோ இது பாயிண்ட் 1, பாயிண்ட் 2, பாயிண்ட் 3 இருக்கு. இங்க இருக்கிற சார்ஜ் Q1, இது Q2, இது Q3 எடுத்துக்கிட்டோம். இது மூணுமே நமக்கு மீட் பண்ற அந்த பாயிண்ட் தான் என்னன்னு எடுத்துக்கிறோம்னா Q. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாயிண்ட் வந்து என்னன்னு எடுத்துக்கிறோம்னா இது Q1, Q2, Q3 இருந்தது. இந்த மூணு மீட் பண்ற அந்த ஸ்ட்ரைட் லைன் பார்த்து தான் என்னன்னு சொல்றாங்கன்னா Q1. அப்போ ஆரிஜின்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டாட்டட் லைனில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். இதோட டிஸ்டன்ஸ் வந்து R2, இதோட டிஸ்டன்ஸ் வந்து R, பிகாஸ் இது வந்து மூணு மீட் பண்ணுற பாயிண்ட்ன்றதுனால R எடுத்துக்கிறோம். Q1 ஆரிஜினையும் மீட் பண்ணுற அந்த டிஸ்டன்ஸ் வந்து R1 வெக்டார். அதே போல் Q3 மீட் பண்ணுற அந்த டிஸ்டன்ஸ் வந்து R3. இப்போ இங்கே பாருங்கள் இந்த Q நமக்கு மீட் பண்ணுற அந்த டைரக்ஷன் வந்து 2லேருந்து Q போகிறதுனால யூனிட் வெக்டார் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோன்னா ஏ 2Q bar ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இதே Q1லேருந்து Q போகிறது யூனிட் வெக்டார் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணோம்னா 1Q, அதாவது ஏ சஃபிக்ஸ்
ஒன் கியூப். ஏ பார்ன்றது இல்லைனா கேப்ஸ்ன்றது யூனிட் வெக்டாரை ரெப்ரசன்ட் பண்ணுது. இதே த்ரீலேருந்து க்யூக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏ வெக்டார் டைரக்ஷன் பாருங்கள் த்ரீலேருந்து க்யூக்கு போகுது, அப்போ த்ரீ க்யூ பார். இது வந்து யூனிட் வெக்டார் அலாங் த டைரக்ஷன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை நம்ம கூலும்ஸ் லாவில் எழுதணும் அப்படின்னா சூப்பர் போஷன் பிரின்சிபலை நம்ம யூஸ் பண்ணணும். சூப்பர் போஷன் பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு பாயிண்ட் இருக்குது. மூணு பாயிண்ட்டில் நம்ம ரெண்டு பாயிண்ட்டை தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். அதாவது க்யூ ஒன் க்யூ கன்சிடர் பண்ணோன்னா இது ரெண்டத்தையும் நம்ம சப்ரஸ் பண்ணிவிடுவோம். இது ரெண்டும் இல்லாமல் இதை மட்டும் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். அப்போ க்யூ ஒன் க்யூக்கு இருக்கிற அந்த ஃபோர்ஸை கேல்குலேட் பண்ணிக்கணும். தென் க்யூட்டை கன்சிடர் பண்ணோம்னா க்யூவும் க்யூ த்ரீயும் சப்ரஸ் பண்ணிவிட்டு க்யூ டூ க்யூவை கேல்குலேட் பண்ணிக்கணும். தென் க்யூ த்ரீ கன்சிடர் பண்ணோம்னா க்யூ டூ க்யூன்னு சப்ரஸ் பண்ணிவிட்டு க்யூ த்ரீ க்யூக்கான ஃபோர்ஸை கேல்குலேட் பண்ணிவிட்டு மூணுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். அதுதான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். ஸோ அக்கார்டிங் டு தட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா க்யூ ஒன்னுக்கும் க்யூக்கு இருக்கிற அந்த ஃபோர்ஸை நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். வி ஆல்ரெடி நோ தட் க்யூ ஒன் க்யூ டிவைடட் பை 4 pi எப்சிலான் நாட் இன்ட்டு இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஒன், தட் இஸ் ஒன்லேருந்து க்யூக்கு போகிறதுனால ஆர் ஒன் க்யூ ஸ்கொயர்னு எடுத்திருக்கோம். நார்மலாகவே நம்ம என்ன பார்த்தோம் கூலும்ஸ்லால ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஸ்டன்ஸை வந்து நம்ம என்ன நினைப்போம் ஆர் ஒன் டூன்னு, இது ஒன்லேருந்து டூக்கு போகிறதுனால ஆர் ஒன் டூ அப்படின்னு எடுத்தோம். ஸோ இது வந்து மேக்னிடியூடில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அதே போல் ஒன்லேருந்து க்யூக்கு போகிற அந்த டிஸ்டன்ஸை என்னென்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னா 1 cube ஸ்கொயர்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இன்டு யூனிட் வெக்டாரை ஸ்பெசிஃபை பண்ணும். யூனிட் வெக்டாரோட வேல்யூ என்ன? ஏ ஒன் கியூ பார். ஏ ஒன் கியூ அப்படிங்கிறது இந்த ஏ ஒன் கியூன்றது க்யூக்கும் க்யூ ஒன்னுக்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ். ஆர் மைனஸ் ஆர் ஒன் டிவைடட் பை ஆர் மைனஸ் ஆர் ஒன் வந்து மேக்னிடியூடு. இந்த ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்வோம்னா யூனிட் வெக்டார்னு சொல்லுவோம். தட் இஸ் நத்திங் பட் ஆர் மைனஸ் ஆர் ஒன் டிவைடட் பை ஆர் மைனஸ் ஆர் ஒன் மேக்னிடியூட் வேல்யூ, மேக்னிடியூட் ஆஃப் திஸ் டூ வெக்டர்ஸ். ஸோ அதுதான் ஏ ஒன் க்யூ. அதே போல் இப்போ நம்ம க்யூ டூ கன்சிடர் பண்ணலாம். க்யூ டூக்கு க்யூக்கு இருக்கிற ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணோம்னா இது ரெண்டுமே சப்ரஸ் பண்ணிடணும். அப்போ நமக்கு என்ன வரும்? எஃப் டூ க்யூ. எஃப் டூ க்யூ எப்படி எழுதலைன்னா க்யூ டூ க்யூ டிவைடட் பை க்யூ டூ க்யூ டிவைடட் பை 4 pi எப்சிலான் நாட் இன்ட்டு ஆர் டூ க்யூ. அதாவது இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆர் டூ டிஸ்டன்ஸ், ஆர் டூ க்யூ டிஸ்டன்ஸ் பார் இன்டு இதோட யூனிட் வெக்டார். இதோட யூனிட் வெக்டார் என்னது? ஏ டு க்யூ பார். ஏ டு க்யூ பார் எப்படி எழுதலைன்னா ஏ டு க்யூக்கு ஏ ஓலேருந்து ஆரிஜின்லேருந்து க்யூக்கு ஆர் டூ, அதே போல் ஓலேருந்து க்யூக்கு ஆர். அப்போ எப்படி எழுதலாம்? ஆர் மைனஸ் ஆர் டூ டிவைடட் பை ஆர் மைனஸ் ஆர் டூ த மேக்னிடியூட் ஆஃப் தீஸ் டூ டிஃப்ரென்ஸ். அதே போல் க்யூ த்ரீ கன்சிடர் பண்ணலாம். அப்போ இது ரெண்டுமே சப்ரஸ் ஆகிடும். அப்போ க்யூ த்ரீ க்யூ கன்சிடர் பண்ணும்போது க்யூ த்ரீ க்யூ டிவைடட் பை 4 pi எப்சிலான் நாட் இன்ட்டு இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர் த்ரீ க்யூ பார். ஸோ ஆர் த்ரீ க்யூ பார் இன்ட்டு இதோட யூனிட் வெக்டார் ஏ த்ரீ க்யூ பார். ஸோ ஏ த்ரீ க்யூ பாரோட நம்ம வேல்யூ கேல்குலேட் பண்ணோன்னா இதோட ஆரிஜின் ஆர் த்ரீ, இதோட டிஸ்டன்ஸ் வந்து ஆர். அப்போ இது ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட் வெக்டார் டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டார். அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஆர் மைனஸ் ஆர் த்ரீ வெக்டார் டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் ஆர் மைனஸ் ஆர் த்ரீ. இப்போ அந்த மூணு தீமே ஆட் பண்ண போகிறோம். நம்ம என்னென்ன சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலில் நம்ம கேல்குலேட் பண்ணோம்? எஃப் ஒன் க்யூ, எஃப் டூ க்யூ, எஃப் த்ரீ க்யூ. இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் க்யூ கிடைக்கும். இப்போ இதே என் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது, என் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்குது, அது ரெண்டுத்துக்கு இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் நம்ம அந்த ஃபோர்ஸோட வேல்யூ கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா எஃப் க்யூ இஸ் ஈக்குவல் டு அதே போல் என் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வரைக்கும் கேல்குலேட் பண்ணிவிட்டு மொத்தத்தையும் ஆட் பண்ணணும். இப்போ இதில் எல்லாத்துலேயுமே எது கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். க்யூ டிவைடட் பை 4 pi எப்சிலான் எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கும். இதில் மட்டும்தான் நமக்கு வேரியாது. இது க்யூ க்யூ டூ க்யூ த்ரீன்னு வரும். அப்போ க்யூஐ ஐ நம்பர் ஆஃப் வேல்யூஸ்ன்றதுனால க்யூஐ டிவைடட் பை அதே போல் டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் வந்து இங்கே ஆர் டூ இருக்குது, இங்கே ஆர் த்ரீ இருக்குது. ஃபஸ்ட்டில் வந்து ஆர் ஒன் க்யூன்னு பார்த்தோம். அப்போ ஆர் ஐ க்யூ ஸ்கொயர். அதே போல் இந்த வெக்டாரோட வேல்யூ ஆரிஜின்லேருந்து அந்த க்யூவோட வேல்யூ காமனாக இருக்கும். எது மட்டும்தான் மாறுதுன்னு இந்த வேல்யூ மட்டும்தான் மாறுது. அப்போ ஆர் ஐ வேல்யூ. ஸோ ஆர் மைனஸ் ஆர் ஐ வெக்டார் டிவைடட் பை இது வந்து வெக்டார் வேல்யூ டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டார். ஸோ இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருந்தாலும் நம்ம கூலும்ஸ் லா படி நம்ம ஃபோர்ஸை நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம்.